நீ மனதிலே இறைவனை நினைத்தாலே அது பூஜையாகின்றது. அதுதான் உண்மையான வழிபாடு. அந்த நிலை வர்றது கஷ்டம்தான், இல்லைன்னா சொல்ல எல்லாத்துக்கும் அந்த நிலை எடுத்ததுமே வந்துருமா அப்படின்னா அதை உறுதியா நம்மளால சொல்ல முடியாது. படிநிலைகளை தாண்டிதான் வர வேண்டும். அதற்காக வர முடியாதுன்னு யாராலும் சொல்ல முடியுமா அப்படின்னா கட்டாயமா முடியாது. மனிதனால் ஆகக்கூடிய காரியம் எண்ணற்றவை உண்டு. அதிலே இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை உள்ளவர்கள் அதனிலே தொடர்ந்து பயணிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்நிலையை அடைவதற்கான வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி தருவார். நீ முயற்சி செய்யணும், அவ்வளவுதான். இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நீ முயற்சி செய்தால் அதற்கான வழியை இறைவன் காட்டுவார். இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு யோசிக்கிட்டே இருந்தா இருக்க அப்படியே போக வேண்டியதான், நம்ம யோசிக்கிட்டே போக வேண்டியது. அதற்கான வழியை தான் இறைவன் காட்டிக்கொண்டே இருப்பார். சரி, கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறார் என்று உண்மையாக நம்பி அதிலே ஆழமான சிந்தனைகளை வளர்த்து கொண்டு அதனிலே பயணிக்கும் பொழுது கண்டிப்பா நம்மால் அந்த இறைவனின் இருப்பை உணர்ந்து கொள்ள முடியும். மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் சொல்றாங்க இல்லையா, மனமானது செம்மையாக வேண்டும். மனமானது அவ்வளவு சுத்தமாகிவிட்டால் அந்த இடத்திலே இறைவன் கோவில் கொண்டு விட்டார் என்றால் மந்திரமும் தேவையில்லை, வேற எதுவும் தேவையில்லை அந்த காலகட்டத்திலே. அப்ப தீட்டையது தடங்கையது. சித்தர்கள் கூறுவது வந்து சில இடத்துல கவனித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். ஆனா அந்த மனம் செம்மையாக வேண்டும் என்றால் அது பல படிநிலைகளை தாண்டிதான் அந்த நிலைக்கு வர முடியும். அது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. நாம் சிவபக்தனாக இருக்கின்றோம், சிவபக்தனாகவே இருந்து விடுவோம், சிவனடியாராக மாறிவிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள எப்பவுமே ஆழமாக இருந்து கொண்டிருக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை, உண்மையும் அதுதான். ஏன்னா சிவனுடைய அருள் நமக்கு கிடைத்து விடுகிறது, ஐயனின் பார்வை நமது மீது விழுந்து விடுகிறது அப்படிங்கும் போதுதான் அவரை பற்றி எண்ணமானது வருகிறது, அவரை வழிபட வேண்டும் என்ற அந்த ஒரு அழுத்தமான உணர்வானது ஏற்படுகிறது. அதன் பின்னர் தான் பஞ்சாட்சர மந்திரத்தை நாம் சொல்கின்றோம். இது ஒரு பக்கம் இருக்கையில ஒரு விஷயத்தை தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில எல்லா நேரமும் இன்பமாக இருக்குமானா? இருக்காது. அந்த இன்பமான நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த தடைகளும் வரவில்லை, எந்த கஷ்டங்களும் நமக்கு இல்லை, ரொம்ப மனதானது ஆனந்த நிலையிலே கூத்தாடி கொண்டிருக்கிறது, அப்படியே திளைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆனந்தத்திலே திளைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருகிறது அப்படிங்கும் போது நாம் கண்டிப்பாக உணர வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது அங்க இருக்கு. என்னன்னா அந்த நேரத்துல நம்ம சிவ வழிபாடு செய்கின்றோம் அப்படிங்கும் போது, நாம் ஆனந்தத்திலே இருக்கும் பொழுது சிவ வழிபாடு செய்கின்றோம் அப்படிங்கிறது பெரிதான விஷயம் அல்ல. ஏன்னா எல்லா கட்டத்திலும் ஒரு சில மனிதர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பக்தியோட ஆழம் அல்லது அதோட சிறத்தன்மையை இறைவன் அனைவருக்கும் உணர வைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஏதேனும் ஒரு சோதனை கால கட்டம் வரும். கண்டிப்பா நம்ம வாழ்க்கையிலும் வந்திருக்கும். அது பாத்தீங்க அப்படின்னா இறைவனை பற்றி எண்ணாத நாளாக இருக்கும். அப்படி ஒரு நாள் நமக்கு தேவையான தேவையில்லைதான் இருந்தாலும் கொஞ்ச நாளா சரியா என்னால இறைவனை வழிபட முடியவில்லை, என்னால ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை, சிவனை வந்துட்டு எப்பவுமே நினைச்சிட்டு இருப்பேன், சதா ஒரு வினாடி விடாம நினைச்சுக்கிட்டு இருப்பேன், இப்ப எல்லாம் வந்துட்டு என்னால அப்படி இருக்க முடியறதில்லை, ஒரு மாதிரி